ஓம் தச்சத்தானந்தமாக வாழ்வோம். சாட்சியே சரணம். ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிகி. ஓம் தச்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சியே சரணம். ஐயா வணக்கம். இப்போ வந்து இன்னைக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா தொடங்கலாம். யார் கேள்வி ஸ்டார்ட் பண்றீங்க? ஓம் தச்ச ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே சரணம். ஐயாக்கு சொல்லுங்க. ஐயா இப்போ சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ நம்ம கணக்கு இல்லாம பிறவிகள் எடுக்கிறோம், அப்புறமா அந்த உடலை விட்டு போயிடுறோம், இது மாதிரி நடந்துன்னே இருக்குது இல்லையா? ரொட்டைட்டா. ஆமா 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 சொல்லுங்க. இப்போ இதுல ஒரு சந்தேகம் எனக்கு என்ன என்ன ஐயா, இந்த மார்கழி மாசம் இருக்குது இல்லைங்கல்ல ஐயா, அந்த மாசத்துல வந்து இயற்கை மரணம் எழுதுறவங்களுக்கு வந்து அடுத்த பிறவி இல்ல அப்படின்னு சொல்றாங்க, அது எந்த வகையில உண்மையா? இல்ல அப்படியெல்லாம் சாஸ்திரத்துல எங்கேயும் சொல்லலீங்க. அதாவது மார்கழி மாசத்துல இறக்குறவங்களுக்கு அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. இவங்களா ஏதோ ஒரு கற்பனை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க ஞானம் அடையாத வரைக்கும் யாருக்குமே வந்து பிறப்பு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். நான் யாருன்னு தெரியாத வரைக்கும், அந்த அறியாமை விலகாத வரைக்கும் நம்ம வந்து பிறப்பு வந்து கண்டிப்பா பிறப்பு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். கணேஷ் ஐயா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிட்டு. அதாவது நான் யாருன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுக்கு வந்து அது எந்த மாசம் அப்படியெல்லாம் அந்த எந்த இதில் நீங்கள் படிச்சீங்க, அந்த மாதிரி யார் சொன்னாங்க உங்களுக்கு? நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லி தான் கேள்விப்பட்டேன் ஐயா. அதுதான் எனக்கு தெரியல, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிக் இல்லாமல், ஏன்னா பிறப்புங்கிறதே அறியாமையில் வந்தது, அது வந்து ஞானத்தினால தான் நீங்கும். ஞானம் இல்லாமல் அவங்க வந்து பிறப்புலேருந்து விடுபடுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. அப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து அவங்க சொன்னது தப்பு தான். அடுத்ததுங்கய்யா. அதுதான் எனக்கு டவுட் ஐயா. ஓகே ஐயா, நன்றி ஐயா. ஏன்னா உங்களுக்கு அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த கற்பனை வந்து போகாதல்லங்க. நான் எனதுங்கிற கற்பனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி மறுபடி மறுபடி பிறந்துட்டு தான் இருப்பாங்க. நான் எனதுங்கிற கற்பனையில் அவங்க மறுபடி மறுபடி பிறக்கத்தானே செய்வாங்க. அடுத்து உண்மையா வேறீங்க? இப்போ நம்ம இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சந்திரசேகர் பேசுறேன். மனிதா ஏன் மனிதா பிறப்பு என்ற தலைப்புல தான் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. இப்போ ஔவையார் சொல்லும் போது இப்ப பிறப்பிலே மானிட பிறவி தான் பிறப்பு தான் அரிது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இந்த அரிதான மானிட பிறப்பி வந்து நாம் ஏன் பிறப்போம் கேட்கக்கூடிய கேள்விக்கான அர்த்தம் என்ன? இல்ல நான் உன்னை உங்களுக்கு உன்னை அது ஃபுல் டாபிக்கா கொண்டு அதை பேச போறேங்க. இப்ப அது வந்து உங்களுக்கு நான் பேசி முடிச்சேனா அது வந்து இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அது. அது வந்து நான் உண்மையில தான் உங்ககிட்ட பேச போறேன். சரி, அது சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போனோம்னா அது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பேசுறது ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து அந்த சப்ஜெக்டுக்குள்ள போலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். சரி, ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கேள்விகள் கேட்டால் இவங்க உன்னி நான் உள்ளுக்குள்ள வர வேண்டியவங்க வருவாங்க. அப்புறம் நம்ம அந்த தலைப்புக்குள்ள போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகத்தான் பார்த்தேங்க நான். காரண சரீரம், சூழ சரீரம், சூட்சம சரீரம், இதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஈசன் ஜீவன் இந்த ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம சொல்லி இருக்காங்க கைவல்யத்துல. அந்த பிரம்மன்றது எப்ப ஐயா வரும்? இப்போ உங்களுக்கு அது உண்மையில தான் வரீங்கயா? காரண சரீரம் சாட்சி பத்தி சொல்லியிருக்கு உங்களுக்கு. அது ஒரு பாடல இருக்குங்களே, கடநீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யாம், குடவானும் பெரியவானும் கூடியொன்றாம் எப்போதும், இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏகம், திடமான சுவானுபூதியில் சிவோகம் என்றிருந்திடாயே.
அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்குங்கய்யா. அது நீங்கள் அந்த பாடல் வரும்போது உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் வரும். அதில் வந்து சொல்லுவாங்க சரிங்கய்யா. பிரம்மம் ஏன்னா இப்போ நம்ம கைவல்ய நவநீதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈசன் ஜீவன் அதை பற்றி தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், பிரம்மம் அதான் உங்களுக்கு அந்த பாடலில் வருது பாருங்களேன். இடமான பிரம்மம் சாட்சி இரண்டுமே போதும் ஏகம். அதை வந்து உங்களுக்கு பிரம்ம நீங்கள் சாட்சி தான் மெயினாக சொல்லுவாங்க. நீங்கள் சாட்சியை பிடிச்சிட்டாலே அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரம்மம் வந்து ஈஸியாக வந்துடுது. நீங்கள் மெயினாக பிடிக்க வேண்டியது சாட்சி தான். 99% நம்ம பிடிக்க வேண்டியது சாட்சி. சாட்சியை பிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரம்ம நிலை நம்மளை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுங்க நமக்கு. ஏன்னா அது வந்து அதான் அதைத்தான் வந்து நம்ம பிரம்ம நிலை தான் வந்து நம்ம கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பிரம்ம நிலையை அடையும் போது உங்களுக்கு இந்த அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை தான் அதை ரியலைசேஷனில் விட்டுறாங்க. அது பிரம்ம நிலைக்கும் சாட்சி நிலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசமெலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாட்சியாக நிற்கும் போது ஒரு அமைதி கிடைக்குது இல்லைங்க, அந்த அமைதி தான் பிரம்ம அமைதி. அங்கே அறிவுங்கிறதுக்கும் வேலை இல்லை. சாட்சிங்கும் போது நம்ம பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ரெண்டு வந்துடுது. பிரம்மம் அப்படிங்கும்போது அங்கே பார்ப்பவனும் இல்லை பார்க்கப்படும் பொருளும் இல்லை, இருக்கிறது பிரம்மம் மாத்திரம்தான், சத்தியத்தானந்த மாத்திரம்தான், பிரம்ம அமைதி சுரூபம் மாத்திரம்தான் ஆயிருங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் சாட்சி பிடிச்சிட்டாலே அதுவே பிரம்ம நிலை தாங்கய்யா. அது உங்களுக்கு அந்த கைவல்யத்தில் அந்த பாடல் வரும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா பிரம்மம்னு வேற பிரம்மம்னு வேற என்னங்கய்யா சொல்லுங்க. எனக்கு ஒரு விஷயம் தேவை இருக்கு, எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் தேவை இருக்குன்னா அது ஒரு நிலை. அந்த வரக்கூடிய பணத்தை தேவை இல்லை அப்படின்னு சொல்லுறது ஒரு நிலை. அந்த பணம் பற்றிய எண்ணமே அப்படி சொல்ல முடியாதுங்க. நீங்க அந்த இடத்துல அந்த இடத்துல இப்போ நீங்க அப்ப என்ன வந்துட்டு அவங்க பிரம்மத்தை அடையலின்னு ஆயிருது இல்லைங்க. இந்த இடத்துல என்ன தெரியுங்களா, அதாவது பிரம்ம நிலை வந்து ஜீவன் முக்தன் வரன் வரியன் வரிட்டன் நாளா பிரிச்சிடலாங்க. அதுல வந்து பிரம்ம நிலை சாட்சி உணர்ந்தது பிரம்ம நிலை உணர்ந்து ஒண்ணுதாங்க. அதாவது என்னுடைய மனசு தான் வந்து பணத்தை பற்றி நினைக்குது இதை பற்றியெல்லாம் நினைக்குதே ஒழிய உண்மையான நான் வந்து எதையும் நினைக்காத தன்மையில் இருக்கிறேன்னு புரிஞ்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ சாட்சினா என்னென்னா உங்களுக்கு பார்ப்பவன் ஒருத்தர் இருக்காரு பார்க்கப்படும் பொருள்னு இருக்குது. இருப்பு அப்படின்னா என்னென்னா அங்கே பார்ப்பவனும் இல்லை அங்கே இருப்பு மாத்திரமாக இருக்குது. அதனால தான் இந்த நீங்கள் சாட்சியை பிடிச்சி பலமாக பலமாகவே அந்த பிரம்ம நிலைக்கு அதனால தான் அந்த இடத்துக்கு மட்டும் நீங்களுக்கு உதாரணம் கொடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு டைரெக்டாக உங்களுக்கு அதை சொல்லணும்னா நேரடியாக சொல்லணும்னா இருக்கிறேங்கிற உணர்வு சத் அப்படின்றாங்க, அவ்வளோதான். நீங்கள் அதை வேற வேணும் சொல்ல முடியாது, நீங்கள் வேற எதை சொல்லியும் விளக்க முடியாது. நான் இருக்கிறேங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்டால் அதை வந்து யாராவது சொல்ல முடியுங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறேங்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சாட்சி இருக்குது, பிரம்மம் இருக்குது, உடல் இருக்குது, நண்பன் இருக்கிறார், பகைவன் இருக்கிறார், மனம் இருக்குது, எண்ணம் இருக்குது, கடல் இருக்குது, தூக்கம் இருக்குது, அறியாமை இருக்குது, பந்தம் இருக்குது, சூன்யம் இருக்குது, நரகம் இருக்குது, கொடூரமானவன் இருக்கிறான், நல்லவன் இருக்கிறான், ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது, காற்று இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் அந்த இருக்குது இருக்குது இருக்குதுங்கிறது இல்லாமல் போயிருதுங்களா? சாட்சி இருக்குது, தவறு இருக்குது, சரி இருக்குது, நல்ல கெட்ட எண்ணங்கள் இருக்குது, நல்ல கெட்ட உணர்வுகள் இருக்குது, அந்த இருக்கிறேங்கிறது இல்லாமல் போகுதுங்களா? நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நான் முழிச்சிட்டு இருக்கிறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன், அப்போ இதில் எல்லாத்துலேயும் அந்த இருக்கிறேங்கிறது இல்லாமையே போகாது, மற்றதெல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ புரியுதுங்களா? அந்த இருக்கிறேங்கிறத உண்மையான நம்மளுடைய ஒரிஜினல் அப்சல்யூட் நிலை, அதைத்தான் வந்து சாட்சியும் கடந்த நிலைன்னு சொல்கிறோம் நம்ம. அந்த இருக்கிறேங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இல்லாமல் போகாது. இப்போ நான் மறந்துட்டு இருக்கிறேன், நினச்சிருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறேன், துக்கமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்,
உடலா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா அதுல அந்த இருக்கிறேங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்காது, அது எப்பவும் இருந்துட்டேதான் இருக்கு, அதுதான் பிரம்ம நிலை. இப்போ நீங்கள் சாட்சி கூட நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சாட்சியாக பார்த்துட்டு இருந்தேங்க, நான் சாட்சியாக பார்த்து மறந்துட்டேங்க, ஆனால் மறந்திருந்தேன், மறந்திருக்கிறேன், மறப்பேன், அந்த இருக்கிறேங்கிறது அங்கே இல்லாமல் போயிருங்களா? அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த இருப்புங்கிறது எப்போ இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நம்ம அதை வந்து பிடிச்சிட்டோம்னா அது வந்து ஹையஸ்ட் கோலு, ஃபைனல் கோல். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை அப்போ அதை மனசை ஏற்றுக்கணும்னா நம்ம சாட்சியில் நின்று நின்று பழகணும். அதை சாட்சியில் நின்று நின்று பழகினா அந்த இடத்துல நீங்கள் எப்போ இருந்துகிட்டே இருக்கிறேங்கிறது அது உள்ளுக்குள்ளே அந்த இன்ஃப்ளன்ஸ் கிடச்சிடும், அதில் அப்படியே இருக்கிற பிரம்ம நிலையில் இருக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் இருப்பு நிலை, அது வந்து ஃபைனலு. அந்த இருக்கிறேங்கிறத நீங்கள் தெளிவாக உணர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை. அடுத்த ஏதாவது கேள்விகள்? சரிங்க, இன்னைக்கு கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் தலைப்புக்குள்ள போயிடலாம். அதாவதுங்க, நான் ஏன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி வரலைன்னா அவங்க வந்து மனிதனாக பிறந்ததே வீண்தான். இது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் பிறக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரே அந்த கேள்வி மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். மற்ற எந்த ஜீவராசிக்கும் நான் ஏன் பிறந்தேங்கிறது உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதைத்தான் வந்து நம்ம சிக்ஸ்த்து சென்ஸ் அப்படிங்கிறமில்லங்க, அந்த ஆறாவது அறிவுங்கிறது மனுஷனுக்கு எங்கே இருக்குன்னா, அந்த அறிவு உண்மையாக எப்போ வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இருக்கணும், இந்த உலகம் ஏன் இருக்கணும், இந்த மனிதர்கள் இந்த ஜீவராசிகள்லாம் ஏன் பிறக்கணும், இது ஏன் அழியணும், இப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு மனிதனுக்கு, பிறந்த மனிதனுக்கு வரவில்லை என்றால் அவங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டத்தடைகிறாங்க. ஏன் அப்படி என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி ஏன் அந்த கேள்வி வரலைன்னா அவங்க வந்து பாவம் செஞ்சுருக்காங்க. மனுஷ உடம்பு எடுத்தும் உன்னியும் வந்து உண்மையான புண்ணிய செய்யலை. சரி, அந்த கேள்வி கேட்கறதுனால எனக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய லாபம் இருக்கு. அந்த லாபத்துக்கு ஈடுனே எந்த லாபம் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இறக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான ஏன்சர் கிடச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து பூர்ண திருப்தியில் இருந்துடுவாங்க, அவங்க துக்கமற்ற நிலைக்கு போயிடுறாங்க. சரி, அந்த கேள்வியை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி கேட்டுப்போங்க. சரி, நான் ஏன் பிறக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல தான் ஏன்சர் கொடுப்பாங்க. எங்கே ஏன்சர் கொடுப்பாங்கன்னா, ஞான சாஸ்திரம் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கொடுக்கும், வேறு எதுவுமே நமக்கு ஆன்சர் கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து வேதம் தான் இதுக்கு உண்டான ஆன்சரை கொடுக்குது. சரி, வேதம் ஆன்சர் கொடுக்குது. இந்த வேதம்ங்கிறது என்ன, அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியில் உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுதே மனிதனுக்காக வந்து இறைவன் வந்து சிருஷ்டியினுடைய தொடக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தியாக இருந்து கொடுத்துட்றார் அந்த ஞானத்தை. அந்த பிரம்மாவுக்கு கொடுத்து அது அப்படியே வழி வழியாக வந்து வியாச பகவானுக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து சங்கரர்கிட்ட வந்து, சங்கரர் மூலிமா வந்து நமக்கு பிரம்மானந்தர், தயானந்த சுவாமிகள், ஓம்காரானந்தர், இந்த மாதிரி அத்வைத ஞானிகள்கிட்டருந்து வந்து இப்போ குரு பரம்பரையாக இப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம மூலிமா உனக்கு வெளியே நிறைய பேர்த்துக்கு போயிட்டுருக்கு. அந்த உண்மை வந்து கண்டிப்பாக வந்து குரு பரம்பரையில் தான் கிடைக்கும். குரு பரம்பரைனா என்னென்னா, ஒரு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக ஞானி இன்னொருத்தர் தெரியாத சீடர்களுக்கு கொடுப்பார், அந்த சீடர் தெரிஞ்சிட்டு தெரியாத அவருடைய சீடர்கள் கொடுப்பார். இப்படித்தான் குரு பரம்பரையாக வந்துட்டு இருக்குது, உனக்கு போயிட்டே இருக்கும். இது வந்து சிருஷ்டியினுடைய எந்த சிருஷ்டி கல்பமாக இருந்தாலும் சரி, எத்தனை சிருஷ்டி வந்தாலும் அந்த சிருஷ்டியினுடைய ஆதியில் இறைவன் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்த ஞானத்தையும் வெளியிட்டார்.
நீங்க உலக விஷயங்கள்ல உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க தாராளமா எப்படி இங்க ஒரு செல்ஃபாவே நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப தனியா போய் உட்கார்ந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி இப்ப நான் பறக்கணும் அப்படின்னு விரும்பிட்டாருன்னா இந்த பிரைட் சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பறக்கணும்னு நினைச்சு தனியா உட்கார்ந்துட்டு அவங்க வாட்டுக்கு சிந்திச்சாங்கன்னா அதை பறந்துடலாம். இந்த மாதிரி இந்த உலகத்துல விஞ்ஞானத்தின் அடிப்படையில நீங்க நிறைய சாதிக்கலாம். ஆனா இறை ஞானம் அப்படிங்கிற இடத்துல ஒருவர் காட்டி கொடுக்காம இன்னொருத்தர் தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இறைவனே காட்டி கொடுத்தா தான் உண்டு. சரி, அப்போ இறைவன் எப்படி காட்டி கொடுத்தான்னா அது தொடக்கத்திலேயே அவர் வந்து ஒருத்தர் காமிச்சு கொடுத்து அது வழி வழியாக வந்துட்டுருக்கு. சரி, இப்போ நம்ம கேள்விக்கு வந்துடுவோம். இப்போ நான் ஏன் பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறப்பதற்கு ஹையஸ்ட் உதாரணம் என்ன சொல்கிறதுனா அறியாமையே காரணம். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காதனால தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ நான் என்னை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்காமல் இருக்கிறேன், நான் என்னை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உண்மையான சுரூபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலை. அதனால நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த உடம்பு இந்த மனசு இந்த புத்தியில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. சரி, இதுக்கு ஒரு உதாரணம், நான் ஏன் என்னை அறியாமல் இருக்கிறேன் இன்னொரு கேள்வி கேட்கலாம். அப்போ நான் ஏன் என்னை அறியாமல் இருந்தேன், நான் எப்படி அறியாமல் இருந்தேன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அனாதின்னு வேதம் சொல்லுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். கயிற்றுல பாம்பு ஏன் தெரிஞ்சுது எனக்கு. இப்போ நைட்டு போயிட்டுருக்குறீங்க, ஒரு மாலை நேரம் போகும்போது உங்களுக்கு கயிற்றுல ஏன் பாம்பு தெரிஞ்சுது, எனக்கே அங்கே வந்து பாம்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா அறியாமையில் தெரிஞ்சுது அப்படிங்கிறோம். சரி, அறியாமையில் நான் கயிற்றுல பாம்பை பார்த்துட்டேன்னா அந்த அறியாமை எப்போ ஏன் வரணும்னு ஒரு கேள்வி உங்களையே கேட்டால் பதில் சொல்ல முடியாது. கயிற்றுல ஏன் பாம்பு, நான் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறேன், அங்கே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கயிறு வந்து திடீர்னு பாம்பாக தெரியுது, இது ஏன் அப்படி தெரியுதுன்னா அதுக்கு நோ ரீசன். ஆனால் அது கயிறு இல்லை, சாரி பாம்பு இல்லை, அது கயிறு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. நாம் போய் பக்கத்தில் அப்படி கொஞ்சம் லைட் அடித்து பார்க்கும்போது ஓ இல்லை இங்கே வந்து பாம்பு இல்லை கயிறு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அந்த அறியாமை போயிடுது. இப்போ இதே அறியாமை தான் நம்ம மனுஷன் வந்து நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இறக்க வேண்டும், நான் ஏன் துக்கப்பட வேண்டும்னு ஒரு கேள்வியை ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிச்சிட்டாலே அவர் அறியாமை தன்னை பற்றிய தேட ஆரம்பிச்சிட்டார். தன்னை பற்றிய தேடி தன் உண்மையை தன் பிறப்புரிமையை தெரிய ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ வந்து அதுதான் மேலான ஆன்மீகம். சரி, அப்போ வந்து ஒருத்தர் இறைவனை வேண்டாரு, ஒருத்தர் கோயில் வச்சு சில செய்கிறாரு, ஒருத்தர் வந்து ஜபம் பண்ணுறாரு, ஒரு சிலர் தியானம் பண்ணுறாரு, அப்போ அதெல்லாம் வந்து அவங்க அறியாமையை நீக்கிறதான்னு சொன்னால் கண்டிப்பாக நீக்கிறது கிடையாது. ஆனால் அது பிரயோஜனம் இல்லையானா அதுவும் சொல்ல முடியாது. இப்போ வந்து இப்போ நீங்கள் பிஹெச்டி வரைக்கும் போயிட்டீங்க, பிஹெச்டி வரைக்கும் போய் படிச்சுட்டு வர்றீங்க, படிச்சுட்டு வரும்போது பிஹெச்டிக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் என்ன கேள்விகள் இருக்கும், ரொம்ப ஹையஸ்டான கேள்விகள் இருக்கும். அப்போ அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்கும் போது தான் இப்போ நீட்டுன்னு கூட வைக்கிறாங்க. இப்போ நீட்டுங்கிற கேள்விக்கு அந்த நீட்டில் ஹையஸ்டான கேள்வியில் கேட்குறாங்க. அந்த பதிலை சொன்னீங்கன்னா தான், உங்கள் பதிலை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் நீங்கள் அடுத்த கட்டம் வந்து இதுக்குள்ளே போக முடியும். அப்போ சரி, அப்போ நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது இப்போ இதில் என்ன ஹையஸ்டான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் யாருங்கிறத தெரிஞ்சிருக்கணும், நான் ஏன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கும்போது தான் நீங்கள் அடுத்த கட்டம் வந்து நீங்கள் வந்து இறையை உணர இதுக்குள்ளே போகிறீங்க. அப்படி நீங்கள் வந்து போகலை அப்படின்னா, அப்படி ஒரு கேள்வி வரல அப்படின்னா நீங்கள் வந்து இறையை உணர இதுக்குள்ளே போகலை. உன்னி நீ இறை உண்மையான ஆன்மீகத்துக்குள்ளே கால் வைக்கவில்லை. இதுதான் வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு ஹையஸ்டான இடம். நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இறக்கணும், நான் ஏன் துக்கப்படணும், இந்த கேள்வி ஒரு மனிதருக்குள்ளே ரெய்ஸ் ஆயிட்டாலே அவர் வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு உண்மையை அடைய தயாராகிட்டார். இப்போ நாமே இதை சொல்கிறோம்னா இந்த கேள்வி ரெய்ஸ் ஆகாமல் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேள்வி அவங்களுக்குள்ளே ரெய்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இதை வந்து சொல்ல வரோம். இப்போ புரியுதுங்களா?
அடுத்தது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சரி இப்போ இந்த கேள்வி ரைஸ் ஆயிடுச்சு, நான் அடுத்தது நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் பிரம்மயோகத்துக்குள்ளே வரணும். அது இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்காக சொல்லப்பட்டதில்லை, இப்போ நான் வீடியோ பண்ணுறதுனால தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து பிரம்மயோகத்துக்குள்ளே வந்து பிராரப்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தீதும் நன்றும் பிரதர வாரான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்தது வந்து மூன்றாவது கண் நான் யார் சாட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், நீங்கள் இதை ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த கட்டம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அறியாமை நீங்கும். அந்த அதாவது நான் ஏன் பிறக்க வேண்டுங்கிற கேள்விக்கு உண்டான ஏன்சர் கிடைக்கும். நம்ம இதில் கொடுக்க முடியாது. என்ன கேரணம் கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு உங்களுக்கு நிறையா அதில் உண்டான ஒரு சூட்சமங்கள் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இதில் கொடுத்துட்டு இருந்தோம்னா மற்ற கேள்வி பதில்கள் தடைபட்டு போயிடும். இதுதான் வந்து நான் ஏன் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியினுடைய மிக முக்கியமான விளக்கம். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஞான நண்பர்கள், இப்போ நம்ம இப்போ வந்து நான் ஏன் பிறக்க வேண்டும்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். இப்போ அந்த தலைப்புக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்தாச்சு. அந்த விளக்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் எதுவும் இல்லை ஐயா. சந்தேகம் எதுவும் இல்லை. நம்ம யாருன்னு அறிஞ்சிட்டாவே போதணும், அவ்வளவுதான். அறியாம இருக்கிறதுனாலதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுக்கிறன்றத நீங்க விளக்கி வைக்கீங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மறுபிறவின்றத நம்ம விளக்கிவோம். அதுதான் உண்மை. இல்ல இவ்வளவு சிம்பிளா நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இது என்னன்னா, ஒருத்தர் சொல்றாருங்க, ஐயா நீங்க வந்து நீங்கள் சிம்பிள்னு சொல்கிறீங்க, எனக்கு இது கஷ்டமாக தெரியுதுங்களே அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா இது எனக்கு மட்டும் சிம்பிள் இல்லை, எங்களை மாதிரி இப்போ ஞானத்தை தன்னை உணர்ந்து சாட்சியில் வந்து ஒரு 40-50 பேர் உணர்ந்துருக்குறாங்கய்யா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அப்படிங்கிறேன். அவங்களோட அனுபவ வீடியோ கூட அனுப்புகிறாங்கய்யா அப்படிங்கிறேன். அவங்க வந்து இல்லைங்கய்யா, கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியுது. அப்போ இதுலேருந்து என்னென்னா, அவங்க அந்த சித்த சுத்தி பத்தலைங்க அவங்களுக்கு. அப்போ அந்த புண்ணிய குறைவு தான் அந்த இடத்துல. வேற ஏதாவது ஜெனரல், அது வந்து சொல்லுங்க. முழுமையா அதுல இறங்கல அவர் இன்னும். அவர் முழுமையா இறங்கலைன்னா அவர் புண்ணியம் வந்து அந்த துக்கம் பத்திலின்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அந்த பக்குவத்துல இன்னும் வரல. வரல, அந்த துக்கத்தை கடக்கணும். நம்ம வந்து துக்கத்தை கடக்கணுங்கிற அந்த உள்ளுக்குள்ள அந்த அந்தராத்மான்னு சொல்லுவாங்க, அடி மனசுல வந்து. அதான் ஒரு சுவாமிஜி சொல்லுவார், நல்லா அந்த தலையில் தீ பிடிச்சாங்கன்னா நேராக போய் எதை தொழுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தலையில் தீ பிடிச்ச அடுத்த செகண்ட் எங்கே தொட்டி இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, தலையை கொண்டு விடத்தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி. ஆமாம், அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் கண்ணு தெரியாது. தெரியுங்களா? தலையில் தீ பிடிச்சாச்சு, அடுத்த செகண்ட் அவங்க எதை தேடுவாங்க? அதை கொண்டு போய் தலை ஏதாவது தண்ணிக்குள்ளே உடனே தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு எப்போ வந்து இந்த துக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒரு இது வருது, அதுக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சோன்னே டக்குன்னு தீ மாதிரி பிடிச்சிருவாங்க. அது தேடுதல் வேட்கை இருக்கிறவங்க. சரிங்க, வேறு ஏதாவது ஜென்ரல் குவஸ்டின்ஸ் வேறு இருந்தாலும் கேளுங்க. ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழும் சாட்சியே சனம். ஐயா சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆ சொல்லுங்கள் ஐயா. இப்போ வந்து இப்போ ஆன்மீக தேடலும், ஆன்மீக தேடலும் இப்போ சொன்னீங்க, இப்போ சொன்னதே மறந்துட்டாங்க. என்ன விபரம்னா, இப்போ அந்த தேடலே பார்த்தனா இந்த துக்க நிகழ்வோ இல்லை துக்க நிகழ்வோ இல்லை சந்தோஷ நிகழ்வோ இது ஏற்படும் போது தான் இப்போ வந்து ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி. ஏன் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம நேரடி தர்சனத்துக்கு வரும்போது சிவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு அப்படின்ட்டு சொல்லும் போது ஒரு ஐயா அவர் சொன்னாரு, அவரு பேரு சுப்புராஜ் நினைக்கிறேன். அவர் சொன்னார், நம்மளுடைய கர்மம் ஃபுல்லா விலகிறதுனால தான் நம்ம ரொம்ப துக்க நிகழ்வு அதிகமாக வருது அப்படின்ட்டு சொன்னார் ஐயா. இது வந்து அவர் அனுபவத்தில் சொன்னாரு, உண்மையிலே அது உண்மை ஐயா. அதாங்க, இப்ப வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு
துக்கணைகள் அதிகமா கர்மா விலகுது. கர்மா வந்து விலக விலக அடுத்தது நல்ல இது நல்ல இறைச்சி எல்லாமே கிடைக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப டாபிக் என்னங்க சொன்னீங்க, அது கேட்டுட்டு இருந்தா ஏதோ சிந்தனை இல்ல. இதுல நாம இன்னைக்கு பேசினது இப்ப டாபிக் ஐயா, இப்ப நீங்க சொன்னது இல்ல, நான் சொன்னது வந்து ஏன் பிறக்க வேண்டும் அப்படிங்கறத இன்னைக்கு தலைப்புல பேசியிருந்தோம். அது உங்களுக்கு அது பேசி முடிச்சிட்டோம். இப்ப இதுல என்னன்னா, அதுல வந்து புண்ணியம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உண்மை கிடைக்கும் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புண்ணியம் இருக்கிறவங்க துக்கப்படுவாங்க. அதாவது புண்ணிய துக்கம்னு ஒண்ணு இருக்குது, துக்க துக்கம்னு ஒண்ணு இருக்குது. ரெண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது புண்ணிய துக்கம் அப்படின்னா என்னன்னா, அந்த புண்ணிய துக்கம் இருக்கிறவங்க இறைவனை தேடி போவாங்க. துக்க துக்கம் இருக்கிறவங்க பாவ துக்கம் சொல்லுவாங்க. துக்க துக்கம் சொல்றதை விட அது பாவ துக்கம் என்ன பண்ணுன்னா, அவங்கள கொண்டு போய் தண்ணி அடிக்க வைக்கும், தப்பு தப்பான விஷயங்களை போக வைக்கும், மறுபடியும் போய் அவங்க தப்பான இதுலயே சிக்குவாங்க. அவங்க தான் வந்து பாவ துக்கம். இந்த புண்ணிய துக்கம் இருக்கிறவங்க நேர இறைவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க, தான் யாருன்னு புரிஞ்சிருவாங்க. அப்புறம் கடந்து எப்பவும் நிலையான திருப்திக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து அப்படியே பாவ துக்கத்தில் போய் மறுபடியும் சிக்கி மறுபடியும் பிறப்பிறப்புல சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு சுப்ராஜய்யா சொன்னது என்னன்னா, உங்களுக்கு வந்து புண்ணிய துக்கம் வந்திருக்குது அவருக்கு. இப்போ நம்ம பிரம்ம யோகாக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து புண்ணிய துக்கம் செஞ்சவங்க. இந்த பிரம்ம யோகா சென்டருக்குள்ளே வந்து இதை புரிஞ்சுக்காம இதை வந்து ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் பாவ துக்கம் செஞ்சவங்களாம். ஏன்னா அவங்களால வந்து இதுக்குள்ளே வர முடியாது. அதனால் நமக்கு புண்ணிய துக்கம் ரொம்ப நல்லது தான். அதனால தான் கைவல்யம் சொல்லும், நல்ல உதாரணம் சொல்லும். என்ன சொல்லுங்கன்னா, இவன் அதிகாரியானவன் இந்தியங்களாலும் போன தெய்வங்களாலும் பூத பௌதீகங்களாலும் தவணம் மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. அழகா சொல்லுவோம், இது உங்களுக்கு கைவல்யம். அப்போ என்னன்னா, துக்கம் நல்லா துக்கப்பட்டவங்க தான் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு அதிகாரி. இவன் அதிகாரியானும் இந்தியங்களாலும், அந்த பாடலை கூட விளக்கிற பாரு. இந்தியங்களாலும்னா இந்த இந்திரியங்கள், இந்த உடல் மனல் புத்தி, இந்த இந்திரியங்களாலும் இந்தியங்களாலும் புவன தெய்வங்களாலும், புவன தெய்வங்களான விதிவசத்தால் இந்தியங்களாலும் இந்த உடம்புல அடிபட்டு மனசு அடிபட்டு எல்லா வகையிலும் துக்கப்பட்டது இந்திரியங்களால். அப்புறம் வந்து பூத பௌதிகங்களால், பூத பௌதிகங்கன்னா இந்த இயற்கையினால சுனாமி அது இதனால வந்து நம்மளை துக்கப்படுத்துறது பூத பௌதிகங்களாலும். அப்புறம் வந்து புவன தெய்வங்களால், புவன தெய்வங்கள்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள் வந்து நம்மளை துக்கப்படுத்தணும். இப்படி எல்லாம் துக்கப்பட்டவங்க தான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொல்லுது. வேணாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா வந்து அப்படியே பெரிய லெவலில் பணமெல்லாம் நிறைய சம்பாரிச்சு அப்படியே ஜாலியாக அப்படியே இருக்கிறவங்கெல்லாம் அதிகாரி கிடையாது. அதுக்காக பணம் சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே தப்பானவங்கன்னு கிடையாது. பணம் சம்பாதிச்சாலும் அவங்களும் துக்கப்பட்டுட்டு இறைவன் வேணும் நிறைய பேர் இறைவன் உணர்ந்தவங்களும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம இது ஒரு தப்பாக நினச்சிக்கிறோம். ஒருத்தர் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாலே அவர் வந்து வந்து அவர் போதியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது பணத்துக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் வந்து வறுமையாக இருக்கிறாருங்கிறக்கா அவர் யோகின்னு சொல்லுவாங்க. இதுதான் பெரிய ரகசியம். அவங்க உள்ளுக்குள்ளே எந்த தெளிவில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இதில் வந்து மேஜரான ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பணத்துக்கு பின்னாடி ஓடுற ஆளுங்க தான் அதிகம். இறைவன் பின்னாடி ஓடுற ஆளுங்க 100.5% வரலாம், ஆனால் மேக்சிமம் 99.5% வந்து பணத்து பின்னாடி போகிறது தான். அவங்க தான் அதிகம். பணத்து பின்னாடி ஓடுவாங்க, இல்லைன்னா உறவுகள் பின்னாடி ஓடுவாங்க, இல்லைன்னா புகழ் பின்னாடி ஓடுவாங்க. இது பின்னாடி ஓடுற ஆளுக்கு தான் இந்த உலகத்தில் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. இதோட இது என்னமோ இது இந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எங்களை நாங்களே சர்வே பண்ணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதில் போய் கடவுளை தேடுறக்கெல்லாம் எங்களுக்கு எங்கெங்க டைம் அப்படிங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அது மனுஷை பிறப்பெடுத்ததே கடவுளை இறைவனை தேடி தன்னை உணர்றதுதான் பிறப்பெடுத்தது. ஆனால் அதில் தான் மாயினுடைய வல்லமை என்னன்னு சொல்றது, அந்த பாவத்தினுடைய வல்லமை பாருங்க. பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது பாருங்க, ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோதான் புண்ணிய குறைவு. அதுதான் சொல்லுவாங்க, எனக்கு பிரம்மானந்த சாமி சொல்லுவார், நல்லாவே சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஞானமடையருக்கு புண்ணிய பிராரப்தம் ரொம்ப தேவைப்படுது என்றவானே அப்படிம்பார். ஓம் தச்சித் ஆனந்தமாக வாழ்வோம், சாட்சியே சனம்.
கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நேரடியாக அது வீடியோ மாதிரி எடுத்து அப்லோட் பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஐயோ, அது ரொம்ப சிரமம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம குரு பூஜை வந்து இவங்க கீழேருந்து நம்ம இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா முதல்ல விடவே இந்த ட்ரிப் கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6:30 எல்லாம் இறங்கி சின்ன மலையிலிருந்து இறங்கி அடுத்து பெரிய மலைக்கு நடந்து போய் அங்கிருந்து மேலே போய், ஏன்னா அவங்கவுங்க ஏறுறதே சிரமமாக இருக்கும். நீ இதில் போய் வீடியோவெல்லாம் எடுத்து போடுறதுங்கிறது சிரமத்தான். ஆனால் உங்களுக்கு அந்த வீடியோ இருக்கும், சத்சங்க ரெக்கார்டு பண்ணுவாங்க, சத்சங்க ரெக்கார்டெல்லாம் போடுவோம். ஆனால் அந்த மலை மேலே ஏறி இறங்குறதுங்கிறது வந்து அது நீங்கள் நான் நல்ல ஞான நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் செல்ஃபோனில் இப்போ பிடிச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் போட்டுருவாங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி தான் ஆச்சு. வர முடியாதவங்களுக்கு மேலே போக போக நிறையா போகிற வழியில் வீடியோ இருக்குல்லங்க, வீடியோ எடுத்துட்டு அவங்கவுங்க போடுவாங்க, குரூப்பில் அப்லோடு பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி அப்லோடு பண்ண சொல்லிடலாங்க. வேற எங்கேயும் உங்களுக்கு சந்தேகம்? ஐயா, இந்த குரூப் மீட்டிங்ல ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இப்ப லாஸ்ட் 2 நாள் முன்னாடி நீங்க வந்து ஒரு இந்த நம்ம ஞான கோயிலுக்காக அதுக்கான வந்த படத்துல வந்து நம்ம தட்டு டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கோன்றதை போட்டு அது ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்கீங்க. இது பார்க்கும் போது சாதாரணமா இதை நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா இது வந்து நீங்க தான் இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இது எடுத்து சொல்லும் போது நீங்க எதை வந்து எந்த அளவுக்கு, அதாவது ஒரு பணம் கொஞ்ச நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரி பணம் என்ற முக்கியமே கிடையாது, நம்ம செய்யக்கூடிய செயல் தான் முக்கியம்ன்ற சொல்லுவத நீங்க உங்களுடைய சொல்லி கேட்டவர் செயலா இருக்கு என்று நினைக்கும் போது நாங்கெல்லாம் உங்களுடைய இணைந்திருக்கிறதுக்கு நாங்கள் உண்மையை கொடுத்து வச்சுக்கோம் நினைக்கிறேன். இதை வீடியோ ஆயிட்டு இருக்கு, கட் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பணம் தான் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்குது, பணம் தான் மிகப்பெரிய தடையாகவும் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நம்ம குரூப்பில் வந்து அந்த லோப வாசனை இன்ட்ரடியூஸ் பண்ணாலே நிறைய பேர் காணாம போவாங்க. ஆனால் அதே சமயம் நம்ம அந்த லோப வாசனை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஈகோவை கிரியேட் பண்ணிடுது. அதாவது என்னென்னா நம்ம வந்து பணம் கேட்குறாங்க, பணம் கேட்டாலே இவங்களாம் தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணிடுறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து பணத்தை வந்து நிறைய பேர் உங்ககிட்ட கேட்காமையும் உங்களை கறக்கக்கூடிய வழிகளும் நிறையா இருக்குது. அதாவது நீங்களாக டிமாண்டை உருவாக்கி உங்களை வந்து பண்ண வச்சுருவாங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன். ஆனால் அதுவும் தப்பு. இப்போ இந்த இடத்துல என்னென்னா அந்த லோப வாசனையும் நீக்க வேண்டியதாகவும் இருக்குது, அதே சமயம் அதுக்குண்டான எக்ஸ்பென்சிவும் நம்ம செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்குது. இப்போது நம்ம ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது நானே இருக்கிறேன், இந்த இப்போ இந்த அங்காரியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வர்ற வருமானத்தையெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்மீகம்னு தனிப்பட்ட முறையில் ஓட்டுருந்துச்சுன்னா இதனுடைய குடும்பத்தை பார்க்க முடியாது. அதே சமயம் நீங்களே அப்படி தான் உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் தூக்கி ஆன்மீகத்துக்குன்னே ஓட்டிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. அப்போ அதே சமயம் நம்ம என்ன பண்ணணும், சுத்தமாக செய்யாமல் இருக்கக்கூடாது. இதுதான் பெரிய இந்த லோப வாசனையை புரிஞ்சுக்கிறது வந்து லோப வாசனையை ஒருத்தர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே அவர் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல, அதாவது பிரம்ம நிலையே போயிட்டார்ன்னு அர்த்தம். லோப வாசனை வந்து ஒரு மனசை புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க பிரம்மத்தையே அடைஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த வாசனைக்கு பவர் இருக்கு. அதாவது தன்னுடைய தகுதியை தான் எடை போட்டு பார்த்துக்கணும், மற்றவங்கள வச்சு நம்ம எடை போடவே கூடாது. நம்ம அந்த பண விஷயத்தில் மட்டும் சொல்கிறேங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதியை வச்சு நீங்கள் கொடுக்கலாம், அதே சமயம் வச்சுக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறதும் தப்பு, நம்ம தகுதிக்கு மேலே கொடுக்கறதும் தப்பு, அதாவது கொடுக்காமல் இருக்கிறதும் தப்பு, தகுதிக்கு மேலே கொடுக்கறதும் தப்பு. இது எல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போனால் மட்டுமே ஆன்மீகத்தில் நம்ம வந்து சைன் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், திடீர்னு வந்து இருக்கிற பணத்தை எல்லாம் பூரா இதில் போட்டுருவாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியாத இடத்துல போட்டு கடைசியில் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சாமிஜியை நம்பி நிறைய பணத்தை, அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு அவர் ஃபேமிலியே மாட்டிச்சு. இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அதாவது தகுதிக்கு மீறிய தானமும் தப்பு தான். அதாவது அதான் சொல்லுவாங்க, தன்னுடைய தகுதி அறிஞ்சு பண்ணணும், அதே சமயம் நம்மக்கிட்ட இருந்து நம்ம பண்ணாமல் இருந்தாலும் தப்பு. இப்போ என்னுடைய நிலையை நான் சொல்லிடுறேன், இறைவன் வந்து எனக்கு தேவையானதை கொடுத்துருக்கார். இப்போ வந்து பிரம்ம சாட்சி ஞான கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து 10-15 வருஷமாக நம்ம சேர்த்துன சிறுகு சிறுகு பணத்தை வச்சு தான் அந்த இடத்துல வந்து இடத்த வாங்கி இன்றைக்கி ஒரு கோயிலை உருவாகி இப்போ நீங்களாம் ஞானமடைய வந்துட்டுருக்கிறீங்க.
இப்போ அதே மாதிரி மதராசிரமம் வாங்கும்போது அன்னைக்கெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதராசிரமத்துக்கு வந்து இடம் வந்து அங்கே ஏக்கராகவே 75 ரூபாய்க்கு, அதாவது 1.5 லட்சம் ரூபா, மொத்தம் 2 ஏக்கரா சேர்த்து. அன்னைக்கு இந்த அகங்காரி வந்து வருமானமே இல்லை. அந்த டயத்தில் கூட இறைவன் மேல் இருக்கிற அந்த ஆர்வத்தில், ஏன்னா மதருக்கு வந்து என் மதர் பேரை வச்சு தான் நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அப்போவெல்லாம் ஞானம் கிடையாது, பக்தி, மதர் மேலே பயங்கரமான பக்தி. அந்த பக்தி நிலையில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், என் மதருக்காக ப்ரே பண்ணிவிட்டு நான் வந்து போட்ட முதல் சீட்டு பணத்தை எடுத்து நம்ம வந்து மதருக்கு கொடுத்து, அப்போ இந்த அகங்காரி இருக்கிற கூட வீடு கிடையாது, அப்போ வந்து 50,000 ரூபா அப்போ சீட்டை தள்ளி எடுத்து கொடுத்து, அப்புறம் அங்கே குரூப்பில் சீட்டு போட்டு ஒரு 60-70,000 ரூபா வரைக்கும் நம்ம அங்கே செலவு பண்ணோம். அதாவது அந்த இடம் வாங்குறதுக்கு இப்போ நீங்களாம் இன்றைக்கி வந்து சாப்பிட்டீங்களங்க, சாப்பிட்டு அந்த நம்ம அந்த தொட்டிக்கட்டை உட்காந்து பேசணுமில்ல ஐவர் மலைக்கு இல்லைங்க, அந்த இடத்த வந்து நம்ம வந்து வாங்குறப்போ இந்த அகங்காரியினுடைய கான்ட்ரிபியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45% இந்த அகங்காரிகிட்டேருந்து போச்சு. அப்போ எங்கள் வீட்டிலேருந்து கூட கேட்டாங்க, எப்படிடா உனக்கு வந்து வீடு இருக்கிறது கூட வீடு இல்லை, நீ வந்து இதை பண்ணுறியனா எனக்கு அந்த அளவுக்கு இறை பக்தி, அந்த அளவுக்கு எனக்கு மதர் மேலே பக்தி. இன்றைக்கி எவ்வளவோ நிறையா கொடுத்துட்ருக்குறாங்க, இன்றைக்கி வீடு இடங்கள் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம அன்னைக்கு வந்து அந்த இறை மேலே நம்ம போட்டதனுடைய அந்த ஒரு பக்தி, அந்த இடத்துல பணங்கிற ரெண்டாவது விஷயம், அந்த இறை பக்தி என்ன பண்ணியிருக்கு, இன்றைக்கி இங்கே ஒன்று நிறுத்தியிருக்கு. இப்போ எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம ஞானம் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, நாம் வந்து இது விரு சொல்லுவார் விஸ்வம் சாமி, ஏன்னா இன்றைக்கி அவர் அந்த அந்த பேச்சை எடுத்துவிட்டதுனால நம்ம இதை பேச வேண்டியதாக போச்சு. விஸ்வம் சாமி சொல்லுவார், மணி லாஸ் நத்திங் லாஸ், கேரக்டர் லாஸ், எவரித்திங் லாஸ் அப்படிம்பார். பணம் போச்சுன்னா ஒன்றுமே போகலை, ஆனால் குணம் போச்சுன்னா எல்லாமே போச்சு அப்படின்றாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ரொம்ப அதுதான். அப்போ நீங்கள் அதாவது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறக்கு யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள லோப குணம் அடிக்குதுன்னு அர்த்தம். அது தகுதி இருந்து, தகுதி இருந்து, தகுதி இல்லாமையும் எங்காச்சும் வாங்கி தன்னுடைய பேரை காப்பாற்றுன்னு நினைச்சிங்கனாலும் அங்கேயும் லோப குணம் வேலை செய்யும். அதனால லோப குணம்ங்கிறது ரொம்ப, அதை வந்து கொடுத்து தான் நம்ம வந்து தீர்க்க முடியும். இப்போ நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாலும், இப்போ நம்ம ஏற்கனவே அங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சாச்சு இல்லைங்க, அந்த 4 லட்சம் இடத்த வாங்கி கோவிலை கட்டி, நான் இதெல்லாம் நீங்கள்லாம் வருவீங்க அப்படின்னலாம் நான் பண்ணலை. நான் என்னுடைய குருக்களுக்கு வந்து பண்ணுறேன். இன்றைக்கும் வந்து சொன்னீங்கன்னா 3வது சண்டே வந்து யார் வர்றாங்களோ வரலையோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. இந்த அகங்காரிக்கு அங்கே போய் அந்த இறைக்கு எனக்கு உண்மையை காமிச்சு கொடுத்த குருநாதர்களுக்கு நன்றி உணர்வு, அந்த நன்றி கடனுக்காக நான் அங்கே போய் உட்காந்து இது இதை 7-8 வருஷமும் போயிட்டுருக்குன்னா இந்த நன்றி உணர்வுக்காக இது போகுது. இந்த உலகத்தில் எனக்கு இதை விட வேற என்ன கிடையாது. இதுக்கு தடை யார் வந்தாலும் அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிடும். அது குடும்பமாக இருக்கலாம் சரி, மனைவியாக இருக்கலாம் சரி, குழந்தையாக இருக்கலாம் சரி, தொழிலை கூட நான் விட்டுருவேன் அந்த இடத்துல. ஏன்னா நானே சண்டே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சண்டே ஃபிக்ஸ் பண்ணி அந்த சண்டேயில் கூட எனக்கு தொழில் அந்த தடை வருது, அந்த தொழில் எனக்கு தேவை அப்படியெல்லாம் நான் கிளைண்ட்டு கூட விட்டுருக்கிறேன். இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்தது எனக்கு, அப்போ அந்த கிளைண்ட்டே எனக்கு தேவையில்லை. எனக்கு இறைவனை விட இந்த உலகத்தில் எனக்கு என்ன போய் முக்கியம், அது நான் வந்து ஒரு நாள், அதாவது மாதத்தில் ஒரு நாள் வந்து நான் இறைவனுக்காக இடம் கொடுக்க எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கு, அதுக்காக நான் முயற்சி எடுக்கலைன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படி. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு பலம், அதனால தான் இறைவனை நீங்கள் நோக்கி 1 அடி வச்சிங்கன்னா அவர் 10 அடி நம்மளை நோக்கி வர்றார். அது நம்ம இந்த அகங்காரியினுடைய லைஃப் இதெல்லாம் கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மானந்த சாமி போய் மலையில் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், தண்டவாணி தயானந்த சாமிகள் வந்து ஆனைக்கட்டியில் புக் இருக்குது நீங்கள் வாங்கின்னு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவார், திங்கட்கிழமை காலையில் இது போயிடும் நேரத்தில். அப்போ எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததுனால அந்த உண்மை கிடைச்சிருக்கு பாருங்கள். ஆனால் அதெல்லாம் கிடைச்சதுனால தான் இந்த உண்மை இவ்வளவு ஈஸியாக இருக்குதுன்னு இன்றைக்கி சொல்கிறோம். இதுதான் நம்மளுடைய அனுபவம். வேறு ஏதாவது கேளுங்க, நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே ஓனால் போயிட்டே இருக்கும். நீங்கள் அது உண்மைதான், மௌனம் மாபெரும் தவம் தான் ஆயிட்டாங்க எல்லாரும். இல்லைங்க, மௌனம் தவமாக இல்லை அவங்களுக்கு, மௌன சொரூபமாகவே ஆயிட்டாங்க. உண்மைதானுங்க. ஏனுங்க மௌனம்னா கூட மௌனமாக இருக்கிறேன்னா நான் வேற மௌனம் வேறன்னு ஆயிடுது, மௌன சொரூபமாகவே ஆயிட்டாங்க எல்லாருமே. சொல்லுங்க செல்வராஜ் ஐயா. அதாவது இப்ப நம்ம யான நண்பர்கள் எல்லாமே கேள்விகள் அற்ற நிலைக்கு போயிட்டாங்க நிறைய.
ஐயா அந்த இன்னைக்கு அந்த பாட்டுல அனவஸ்தா தோஷம் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிருந்தீங்க ஐயா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அனவஸ்தா தோஷம் அப்படின்னு இதுல என் கைவல்யத்துல வந்ததுங்களா? அனவஸ்தா தோஷம்னா என்னன்னாங்க, இப்போ வந்து நான் வந்து சாட்சின்னு புரிஞ்சிட்டேன். இப்போ நான் வந்து சாட்சின்னு புரிஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்க, இப்போ சாட்சின்னு புரிஞ்சுட்டேங்களே, அப்போ அந்த சாட்சியை இன்னொரு ஆள் பார்த்துட்டு இன்னொரு சாட்சி பார்த்துட்டு இருக்குது. அந்த சாட்சி யார் பார்க்குறாங்கன்னா இன்னொரு சாட்சி பார்க்குது. அந்த அறிவு யார் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குதுன்ட்டு இது ஒரு முடிவில்லாமல் போயிட்டுருக்கு. இதை பார்க்குறேன், இதுக்கு மேலே அது, இதுக்கு மேலே என்ன, இப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லை இல்லைங்க. இதுக்கு தான் வந்து குதர்க்க மூடர்கள்னு வேதம் அது அழகாகவே சொல்லுவாங்க. குதர்க்க மூடர்கள்னே சொல்லுது வேதம், இது கைவல்யம் அழகாக சொல்லும். மூடர்கள் வந்து இதுக்கு இதுக்கு ஒரு கற்பனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து அனவஸ்தா தோஷம், இந்த தோஷத்துக்கு முடிவே இல்லை. இதை நம்ம தெளிவாக பார்க்குற நான் தான் சாட்சி தான் முடிச்சுக்கிட்டால் பரவாயில்ல. அது பார்க்குறது இன்னொன்று பார்க்குது, இன்னொன்று பார்க்குது, இன்னொன்று பார்க்குது. இதுக்கு வந்து கைவல்யத்தில் அந்த உதாரணம் சொல்லியிருப்பாங்க. 10 பேர் ஆற்ற கிடந்தாங்க, 10 காற்று கிடக்கும்போது ஒருத்தர் வந்து மிஸ் ஆன மாதிரி நினச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தர் எண்ணி எண்ணி பார்க்கும்போது கடைசியில் 10வது ஆள் நான் எங்கேயும் தொலாகும்போது வழிபோக்கன ஒருத்தர் வந்து நீ தான் 10வது ஆள் என்றா, நீ தான் அது அப்படின்னு சொன்னோன்னே அதை தான் வந்து ஆமாம் நான் இங்கே இருக்கிறேன்னு புரிஞ்சாச்சு. இப்போ இந்த 10வது ஆளுக்கு அப்புறம் வேறொரு ஆள் இருக்குங்களாங்க அங்கே. அப்புறம் இன்னொன்று என்ன, 10வது ஆள் அங்கே அவரே தான் புரிஞ்சுக்கிறார். இன்னொன்று என்ன பண்ணுறாரு, இவர் இல்லை 10வது ஆளுக்கு வேற அன்னியமும் இன்னொரு 11 ஆள் குருங்கிறதும் உங்களுக்கு கணக்கு சேராது. இந்த இடத்துல வழிகாட்டிங்கிறவரும் கணக்கு சேராது, ஏன்னா அவர் வந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிடுறார். ஆனால் அந்த 10வது அந்த பார்க்குறால இன்னொரு ஆள் பார்க்குது, இன்னொரு ஆள் பார்க்குன்னு இப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம்னா இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இதில் வந்து நம்ம வந்து மறுபடி மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது அனவஸ்தா தோஷம். அனவஸ்தானா இதுக்கு ஒரு முடிவே இல்லை இந்த தோஷத்துக்கு. இதை நம்ம சாட்சியாக பார்க்குறேன்னு புரிச்சுக்கிட்டால் முடிஞ்சு வச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சாட்சியை நீங்கள் கடந்து வந்து பிரம்மமாக இருக்கிறேங்கிறத புரிஞ்சுட்டா அதுதான் கடைசி நிலை. சாட்சியை விட்டுட்டு ஒரே ஒரு லிஃப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சாட்சி அமைதியும் கடந்து நான் எப்பவும் நிரந்தர அமைதியாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறது தான். அதோட ஸ்டாப் முடிஞ்சு வச்சு, அதுக்கு மேலே நீங்கள் சிந்திக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழும் சாட்சியே சொல்லும். ஓம் தச்சத். உணர்வு வச்சு நான் ஏன் மனிதனான் பிறந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க கதைகளை பார்க்கும்போது இப்ப நம்ம யானை வந்து மோட்சத்தை அடைஞ்சது, அப்புறம் குதிரையை வந்து யானை பிடிக்கும்போது அது மோட்சத்தை அடைஞ்சது அப்படி எல்லாம் நம்ம கதைகளை கேட்கும்போது, அப்ப மிருகங்களுக்கும் அந்த உணர்வு இருந்திருக்குன்னு பார்க்கும்போது இப்ப மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் அந்த உணர்வு இருந்திருக்கிறது இல்லையா? இல்ல நீங்க அது வந்து புராணத்துல சொல்றாங்க, நம்ம எவிடன்ஸ் தானே பார்க்க முடியும். இப்போ நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல பாருங்க, எந்த ஜீவராசிகள் வந்து உங்களுக்கு நான் ஏன் பிறக்கணும், நான் ஏன் இருக்கணும்னு ஜீவராசி, எந்த ஜீவராசி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நான் அப்படின்னு கேள்வி கேட்குது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப் தானே பேச வேண்டியது இருக்குது. புராணத்தில் வந்து சொல்கிறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் லெவலில் இருக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து அதீதமான ஒரு பவர். ஒரு சிலர் வந்து இப்போ யூடியூப்லேயே போடுறாங்க, ஒரு சில நாய் வந்து டோட்டல் போட்டு சொல்லுது, வாயிலே கத்துது. 4 4 + 4 என்னன்னு கேட்டிங்கன்னா அது 8 சொல்லி 5 8 தடவை கத்துது. அது வந்து ஒரு சில நாய்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லா நாயும் அந்த மாதிரி இருக்குங்களா? அது அதில் வந்து ஒரு சிலது இந்த இது வந்து இருக்கலாம், ஆனால் அதை வந்து நம்ம பெரும்பான்மையை எடுத்துக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் 90 மனிதர்களுக்கு தானே அந்த நான் ஏன் பிறக்க வேண்டுங்கிற உணர்வே மனிதனுக்கு தானே வருதுங்க, வேற யாருக்கு வருது? அதனால் நம்ம அதை வந்து புராணங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ம அப்படியே உண்மைன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா. அது வந்து நமக்கு பக்தியை பெரும் பக்தியை நம்ம மேம்படுத்துறதுக்காக புராணங்களில் சொல்லுவாங்க. ஆனால் வேதத்துல எல்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லப்படவே இல்லை. அதாவது மனிதனுக்கு மட்டும்தான் ஞானம்னு வேதம் சொல்லுது, மற்றபடி வந்து வேறு மிருகங்களுக்கு அதுகளுக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னெல்லாம் சொல்லவே இல்லை. எந்த உபனிஷத்தும் அதை சொல்லவே இல்லை. ஏன் உங்களுக்கு பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி. வேறங்க ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சியே சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. பகவத்கீதையில தன்வந்திரின்னு ஒரு இதை பத்தி பார்த்து மகரிஷி பத்தி சொல்லியிருந்தாங்க ஐயா. அதுல வந்து அவரு இறக்கும் போது ஒரு மானை பார்த்துட்டு இறந்ததுனால ஒரு மானா அடுத்த பிரிவு எடுத்து
அது மானா இருந்து அவர் அந்த ஞானம் அடைந்தார்ன்ற மாதிரி நான் வருது, அது எப்படிங்க? ஆமா, இது ஒரு கதையில வருதுங்க. அதாவது என்னன்னா, அதான் அந்த கடைசியில இறக்கும் போது நம்ம எதை எதை நினைச்சிட்டு பிறகு இறக்குறோமோ அப்ப நம்ம அது அந்த பிறப்பு தான் அடுத்த பிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க மிருகங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க நீங்க. அப்ப அப்படிங்கும் போது அவர் தர்மபுரி வந்து திரும்ப மானா திறந்து அவர் மோட்சம் எப்படி அடைய முடியும்? மானா பிறந்துட்டுங்க, அவர் அந்த மான் பிறப்பை முடிச்சுட்டு அடுத்த உடம்புல இதா போயிருக்கலாம். அடுத்த உடம்புல மனிதனை உணர்ந்து மனிதனா பிறந்து, அதாவது அந்த இடத்துல என்னன்னா, நீங்க கடைசியா எதை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ எந்த எண்ணம் வருதோ அந்த பிறப்பு தான் அப்படிங்கறது தான் அந்த உதாரணம் சொல்றாங்க. இப்ப நீங்க கடைசியில நீங்க வன்மமாவே ரொம்ப வன்மமா ஒருத்தர் இறக்குறாங்கன்னா, அதாவது வன்மம்னா ரொம்ப கொடூரமா, அதாவது எப்ப பார்த்தாலும் கோபம், கொடூரமான கோபத்துல ஒருத்தர் இறக்குறாங்கன்னா அவங்க அடுத்த உடம்புல சிங்கமா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த அந்த வன்மத்தை குறைக்கிறதுக்கு அந்த இயற்கை வந்து அவங்களுக்கு வந்து அந்த உடம்பு கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அந்தந்த சரீரங்களை கொடுத்து அந்த வன்மத்தை குறைக்கிது இறைவன் வந்து அந்த வன்மத்தை குறைச்சிடுறாரு. அந்த மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதானயா அது. அப்புறம் ஒரு சிலர் அந்த சாதுவாக இருக்கிறவங்க வந்து அந்த யானையாக பிறப்பாங்க. அதாவது இந்த மாதிரி அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த உடம்பை எடுத்து, பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அந்த மிருகங்கள் உடம்பை எடுத்து அந்த அந்த பிறப்பு கழிச்சுட்டு அப்புறம் அடுத்த உடம்பு எடுப்பாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லப்படுதுங்க. அதாவது இப்போ ஒன்று கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் பிறப்புங்கிறாங்க. உங்களுக்கு வந்து புண்ணியம் 50% இருந்து பாவம் வந்து 100% இருக்குன்னா, அந்த பாவம் 50% இந்த மிருக உடம்பு எடுத்தால் அதை கழிக்கலான்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அதில் போய் அந்த உடம்பு எடுத்து கழிச்சிட்டு மறுபடியும் மனுஷனாக பிறப்பாங்க. அப்போ அது அவருடைய பிராரத்தப்படி, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகவத்கீதையில் சொன்ன பிராரத்தப்படி அவர் அந்த பாவத்தில் ஏதோ மான் உடம்பு கழிக்கணும்னு ஏதோ பிராரப்தம் இருந்திருக்கும். அதனால் அந்த டயத்தில் கரெக்டாக அந்த மான் உடம்பை அவர் பார்க்குற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாகி ஈசன் உருவாக்கி அவர் வந்து மானை பார்க்குற மாதிரி பார்த்து அடுத்த உடம்புல மானாக பிறந்து மறுபடியும் வந்து இது பண்ணுவார். ஆனால் சாட்சி உணர்ந்த ஞானிகளுக்கு நீங்கள் எதை பார்த்தாலும் பிறப்பில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதுவும் சாட்சி உணர்ந்த ஞானிகளுக்கும் சொல்ல முடியாது, சாட்சியில் உணர்ந்து சாட்சி திடமான ஞானிகளுக்கு, அதாவது திடஞானம் அதிட ஞானம்னு சொல்லுவாங்க. திடமான ஞானிகளுக்கு வந்து உங்களுக்கு அடுத்த உடம்புங்கிறது ஒன்று கிடையாது. நீங்கள் அந்த திடம் ஆகலைன்னா அடுத்த உடம்பு இருக்குது, அது அடுத்த உடம்புல இது கண்டினியூ ஆகும். ஆனால் ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு கீழ்பிறப்பு கிடையாது, மிருக பிறப்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து மனித பிறப்பு தான், யோக பிரஷ்டன்னு சொல்லுது வேறு. அவங்க மறுபடியும் மனுஷனாக பிறந்து தான் மேலே மறுபடியும் வந்து அந்த ஞானத்தை பலப்படுத்தி பிரம்ம நிலையில் போயிடுவாங்க. அடுத்ததுங்க. சரிங்க சரிங்க. ஓம் தச்சத். ஓம் தச்சத். ஆனந்தமாக வாழ்வோம், சாட்சியே சரணம். அப்புறம் எங்க வீட்டம்மா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு எல்லா பிராரத்தப்படி நடக்குதுன்னா அப்ப ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்போ வந்து அவங்க முயற்சி செய்யறாங்க, அந்த முயற்சி முயற்சிங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல, அப்போ அந்த ஆசை என்ன ஆகுது, அப்போ அந்த ஆசைக்கு உண்டான பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கேள்வி நல்லா கேள்விங்களா, கேட்ட கேள்வி புரிஞ்சுதுங்களா? நீங்கள் அந்த கேள்வி சொன்னீங்க, புரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்து நான் அந்த கேள்விக்கு உண்டான பதிலவே போக முடியும். நியாயமான கேள்வி தான். என்னங்க? நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. மிகவும் நியாயமான கேள்வி. நல்ல கேள்வி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் பிராரத்தப்படி நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அவங்களுக்கு வந்து ஆசைன்னு ஒன்று இருக்குது, அந்த ஆசைப்படி நான் இயங்க வேண்டியதாகவும் இருக்குது, அப்போ வந்து நான் அந்த ஆசை என்ன ஆகுது, அப்போ அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க ஆசைப்படுறதுக்கும் ஞானத்தில் இருக்கிறவங்க ஆசைப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம், அப்போ ஞானிகளுக்கு ஆசையே இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி காலையில் பயங்கரமான டிஸ்கஷன் நம்மளுக்கு, அதாவது நம்மளை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஆனால் அது வேதம் சொல்லிருச்சு, அதனால் வந்து நம்ம அது மடக்கிற கேள்வி இல்லைங்க, தெளிவான கேள்வி, ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய கேள்வி. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டிங்கன்னா, அதாவது அஞ்ஞானிகளுக்கு வந்து ஆசை மட்டும்தான் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையே என்னென்னா,
அது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தா தான் புரியுங்க. நான் அதுக்காக கொண்டு வரேன். நீங்கள் நீங்களே நம்மளே அப்படி தான் இருந்திருப்போம். அதாவது அஞ்ஞான நிலையில் இருக்கும்போது நான் செய்கிறேன், நான் முயற்சி செஞ்சேன், எனக்கு அது கிடச்சிது, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தண்டனை அனுபவிக்கிறேன், அவர் செஞ்சதுனால நான் பலன் அனுபவிக்கிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து முயற்சின்னு ஒன்று இருக்குது, அஞ்ஞானிக்கு முயற்சின்னு ஒன்று இருக்குது, அந்த முயற்சியே கர்மாவாக ஃபார்ம் ஆகுது அடுத்த தொடர்ந்துக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு அந்த பொருள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அஞ்ஞான நிலையில் எனக்குள்ளே வந்தாச்சு. அதுக்குள்ளே நான் முயற்சி, அந்த அஞ்ஞானத்து எனக்கு அந்த பொருள் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் விதை போடுற பார்த்தீங்களா, விதை போடுறீங்களா, இங்கே வந்து முயற்சிங்கிற அந்த விதை தான் முயற்சி. இங்கே நீங்கள் எனக்கு அந்த பொருள் வேண்டுங்கிற எண்ணமே உங்கள் கர்மாவை ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த பொருள் வேணுங்கிறத பலமாக சிந்திக்கும் போது அதுக்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட உங்கள் கையில் கிடையாது. பிராரப்தம் இருந்தால் அந்த பொருளுக்கு தேவையான முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். பிராரப்தம் இல்லைன்னா அந்த முயற்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. அப்போ நான் எனக்கு அந்த பொருள் வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் கர்மாவை பதிவாயிடுச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கர்மாவை பதிவானோம்னு அடுத்து என்ன பண்ணுவார் ஈசன் வந்து, இந்த உடம்புலையே அந்த பொருளை தேடக்கக்கூடிய அடையக்கூடிய புண்ணியம் இருந்தால் அதுக்குண்டான சூழ்நிலையை கொடுப்பார். இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், கர்மா உள்ளுக்குள்ளே இது டெபாசிட் ஆகிருக்கும், அடுத்த உடம்புல அதில் முயற்சி பண்ணுற மாதிரி வாய்ப்பை கொடுப்பார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது. அப்போ கர்மா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எனக்கு அது வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த வில்ஃபுல்னஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சங்கல்பம் அப்படிமா. அப்போ அங்கேயே கர்மா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அஞ்ஞானிக்கும் பிராரப்தப்படி தான் நடக்குது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே செஞ்ச கர்மாப்படி இங்கே எல்லாம் நடந்துட்டுருக்குது. இவருக்கு வந்து இந்த பலன் வந்து கிடைக்கணுமா கிடைக்கூடாதாங்கிறது அந்த பிராரப்த முடிவு வந்தது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, இந்த இந்த ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் முடிச்சுக்குவோம். ஏன்னா கடைசி டைத்தில் அவங்க அந்த கேள்வி கேட்டாங்க, சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க, அதனால் சொல்கிறேன். இப்போது ரெண்டு நண்பர்கள் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு நண்பர் என்னங்கிறாரு, அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறாங்க, அழகான வீடு கட்டுறாங்க. ஒரு நண்பர் என்னங்கிறாரு, அந்த வீடு சூப்பராக இருக்குது, நானும் கட்டணும் அப்படிங்கிறார். இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறார், நானும் கட்டணும் அப்படிங்கிறார். இப்போ ரெண்டு பேருமே நானும் கட்டணுங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் பதிவாயிருச்சு. அப்புறம் இவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 12ஆம் கிளாஸ் முடிக்கிறாரு, அவங்கவங்க வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போகும்போது ஒருத்தர் வந்து நானும் கட்டணும் அப்படின்னு நினச்சவர் வீடு கட்டி முடிச்சிடுறாரு. இன்னொருத்தர் நானும் கட்டணும்னு நினச்சவர் முடிய மாட்டேது. அவரை பார்த்துட்டு வெங்கு நோகிறார், பாரு நானும் சொன்னேன் ஆனால் என்னால் முடியல, ஆனால் அவர் அவன் சொன்னால் கட்டி முடிச்சிட்டான், நான் என்ன பண்ணுறது. ஆனால் அவனை விடவே இவர் நிறைய முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் அவருக்கு மட்டும் ஆகுதுன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் வந்த உடம்புக்கு முன்னத்து உடம்புலேருந்தே அவர் வந்து அது ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பார். இவர் இப்போ தான் விதை போட்டிருக்கார், உனி தான் அது மரமாக போகுது. இது வந்து அஞ்ஞானியினுடைய பிராரப்தம். இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது அஞ்ஞானியினுடைய பிராரப்தம். சரி, அப்போது பிராரப்தத்தை ஞானிகள் இப்போ பிராரப்தத்தை புரிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் சாதக நிலையில் ஞானி சாட்சி உணர்ந்தவங்களுடைய ஒரு பிராரப்தம் ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட்சி உணர்ந்துட்டாங்க, ஆனால் அது உண்மை திடமாகலை. அவங்களுக்குள்ளே எப்படி பிராரப்தம் வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த பொருளை அடையணும். நல்லா ரெண்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டுருக்கிறேன். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணிட்டீங்க, பிராரப்தத்தையும் புரிஞ்சிட்டிங்க, சாட்சி ஞானத்தையும் புரிஞ்சாச்சு. அப்போ அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நான் அந்த பொருளை அடையணும், அதுக்குண்டான நான் முயற்சி இந்த அகங்காரி செய்யுது. நானும் கூட வராது, ஏன்னா நம்ம தான் அகங்காரின்னு புரிச்சு பார்த்துட்டோமே. நான் அந்த பொருளை அடையணும், இந்த அகங்காரி அந்த பொருளை அடையிறதுக்குண்டான முயற்சி பண்ணுது, அது கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம், எங்கேனா அது பிராரப்த கையில் இருக்குது, என் கையில் இல்லை. சொல்கிற மீனிங் புரிஞ்சுதில்லைங்க. அதாவது நான் வந்து அந்த பொருளுக்கு உண்டான முயற்சியை நான்னு சொல்ல மாட்டாங்க. நான்னு சொன்னால் இந்த அகங்காரத்தை குறிக்குது, ஏன்னா அவங்க தான் சாட்சி ஆகிட்டாங்களே. இந்த நான்கிற அகங்காரம் அந்த பொருளை அடையிறதுக்கு முயற்சி செய்யுது, அந்த பொருள் கிடைச்சாலும் கிடைக்கலாம்,
கிடைக்காமலையும் போகலாம். ஏனென்றால் அது பிராரப்தத்தின் கையில் இருக்கு. ஏற்கனவே இந்த அகங்காரி செஞ்சதனுடைய ரிசல்ட்ல இருக்குது. இப்ப செய்யறதுல ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த முயற்சி நான் செய்கிறேன், அது வந்தாலும் வரலாம் வராவிட்டாலும் போகலாம். இது வந்து அதாவது பிராரப்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சாட்சியை திடப்படுத்துகிற ப்ராசஸில் இருக்கிற ஞானிகளுடைய நிலை. இதுவும் ஞான நிலை தான். ஆனால் என்னென்னா திட ஞானம்னு ஒன்று இல்லை. அப்போ திட ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்போ சரி, இப்போ ஞானியினுடைய நிலைன்னு சொல்லியாச்சு, இது வந்து திடமில்லாத ஞானியினுடைய நிலை. அப்போ திட ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுங்களா? இங்கே முயற்சியே நான் செய்கிறதில்ல. இந்த அகங்காரி முயற்சி செய்யணும்னா ஈசன் செய்ய வைப்பார். இந்த அகங்காரி முயற்சி செஞ்சு அது நடக்கணும்னா ஈசன் ரிசல்ட் கொடுப்பார். அது நடக்கக்கூடாதனால ஈசன் செய்வார். இந்த அகங்காரி கையில் ஒன்றும் கிடையாது. இந்த பிராரப்தம் கூட என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, ஈசனுடைய கண்ட்ரோல் இருக்குது. இங்கே தான் ஃபுல்லாயிரு. இங்கே முயற்சிங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த அகங்காரி முயற்சி செய்கிறேங்கிறதே இல்லையே. ஏன்னா அந்த முயற்சியே ஈசனுடைய பிரகாசத்தினால, ஈசன் பார்க்குற அந்த பார்வையினால தான் இந்த அகங்காரியே இயங்கிட்டு இருக்குது. இந்த அகங்காரி முயற்சி செய்யணுமா வேண்டாமாங்கிறது கூட அந்த ஈசனுடைய சாட்சியினுடைய நிலையில் இருக்குது, அவருடைய கையில் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே ஃபுல் சரண்டர். புரியுதுங்களா? அப்புறம் ஒருபடி மேலே போய் என்ன நினைப்பார்? இங்கே ஈசன் பிரம்மம் மாத்திரம் இருக்குது, இங்கே ஈசனும் இல்லை, ஜீவனும் இல்லை, பிராரப்தம் இல்லை, சஞ்சிதம் இல்லை, கர்மாவும் இல்லை, முக்தனும் இல்லை, பக்தனும் இல்லை, முத்தனும் இல்லை, சாதகனும் இல்லைன்னு அங்கே வந்து முழு மௌனம், இங்கே இருக்கிறது பிரம்மம் மாத்திரம்தான் அப்படின்னு முடிச்சுடுவாங்க. இதுதான் பூரண நிலை. இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த நிலைக்கும் போது தான் அங்கே பூரணமாயிடும். இப்போ புரியுதுங்களா? ஓம் தச்ச தானம் சாட்சிய சனம். இதுக்கு மேல ஏதாவது விளக்க வேணுமா உங்களுக்கு? இல்ல, இது இது கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அடுத்த வீட்டு இதுக்குன்னு செப்பரேட்டா போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய டாபிக். ஓ, இது பெரிய டாபிக். இதுல சந்தேகம் இருக்கு உங்களுக்கு? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னன்னா இதை பத்தி வந்து உங்களுக்கு பேசியாச்சு. இதை வீடியோ வந்து அப்லோடு பண்ணி விட்டுறலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இதை பார்த்துட்டு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. உண்மை எவ்வளவு ஆழமா போக முடியுமோ போகலாம். ஓகேங்களாங்கய்யா? ஓகே ஓகேங்க. சரி, இப்போ 9:05 ஆச்சு, இதோட முடிச்சுக்கலாங்களா? ஓம் தச்சத், ஆனந்தமாக வாழ்வோம், சாட்சியே சரணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத்.